Welcome student. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சூழ்நிலையல் பகுதியில் அலகு 3 நமது சமுதாயம் அந்த பாடத்தை பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் சரிங்களா இந்த பாடத்துல நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சமுதாயத்துல வந்து கொண்டாடக்கூடிய விழாக்களையும் விழாக்கள் வந்து எதனால கொண்டாடுறோம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க நாம் பல திருவிழாக்களை கொண்டாடுகிறோம் அவற்றுள் சில திருவிழாக்கள் இயற்கைக்கு நன்றி செலுத்தவும் சில உள்ளூர் விழாக்களாகவும் கொண்டாடப்படுகின்றன அனைத்து திருவிழாக்களும் நம் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன அதாவது விழாக்கள் கொண்டாடுறதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒற்றுமையை என்ன செய்கிறதுக்கு தான் வெளிப்படுத்துறதுக்காக தான் என்ன செய்கிறோம் கொண்டாடுறோம் சரிங்களா இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து பலவித மதத்தினர் இருப்போம் அப்படிதானே நம்ம முஸ்லீம்கள் இருப்போம் இந்துக்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில் என்ன செய்வாங்க ஒவ்வொரு விழாக்களை கொண்டாடுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க பாரம்பரிய திருவிழாக்கள் பொங்கல் நாம் ஏன் பொங்கலை கொண்டாடுகிறோம் தெரியுமா பொங்கல் என்பது அறுவடை திருநாளாகும் இவ்விழா நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம் அதாவது இந்துக்கள் வந்து இந்த பொங்கல் வந்து ஜனவரி மாதம் என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க இந்த விழாவை எது கொண்டாடுறாங்கன்னா அறுவடை திருநாளாக என்ன செய்கிறாங்களாம் கொண்டாடுறாங்களாம் அது இல்லாமல் இயற்கைக்கு நன்றி செலுத்தவும் என்ன செய்கிறாங்கோ பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறாங்களாம் சரிங்களா அடுத்த பாருங்க நாம் பொங்கல் திருநாளை 4 நாட்கள் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் தனித்துவம் வாய்ந்தது அதாவது இந்த பொங்கல் திருநாளை என்ன செய்கிறாங்கன்னா 4 நாள் தொடர்ந்து என்ன செய்கிறாங்க கொண்டாடுறாங்க இந்த 4 நாளுமே என்னது தனித்துவம் வாய்ந்த நாளாக என்ன செய்கிறாங்க கொண்டாடுறாங்க ஃபஸ்ட் நாள் முதல் நாள் என்ன செய்கிறாங்க போகி பண்டிகை கொண்டாடுறாங்க இந்நாளில் மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பழைய பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை சுத்தம் செய்வர் வீட்டிற்கு புது வண்ணம் பூசுவர் வீட்டின் முன் அழகிய வண்ண கோலமிடுவர் இந்நாளில் பழைய சேதமடைந்த பொருட்களை எரிப்பர் டயர் மற்றும் நெகிழி பொருட்களை எரிக்கும் போது காற்று மாசடைகிறது எனவே இவற்றை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் அதாவது ஃபஸ்ட்டு நாள் என்ன செய்கிறாங்கன்னா போகி பண்டிகை கொண்டாடுறாங்கோ இந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருட்களை எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதாவது தீ வச்சு என்ன செய்வாங்களாம் எரிச்சிருவாங்களாம் வீட்டுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடித்து எல்லாம் செஞ்சு என்ன செய்வாங்களாம் புது ஊடாக மாற்றி என்ன செய்வாங்க முதல் நாள் என்ன செய்வாங்களாம் போகி பண்டிகை கொண்டாடுவாங்களாம் ரெண்டாம் நாள் பாருங்கள் இரண்டாம் நாள் தைப்பொங்கல் தைப்பொங்கல் நாளில் மக்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அறுவடை செய்த புது அரிசியை கொண்டு புது பானையில் பொங்கலிட்டு வழிபடுவர் இரண்டாம் நாள் வந்து தைப்பொங்கல் கொண்டாடுறாங்க சரிங்களா அந்த தைப்பொங்கல் எதுக்குன்னா இது வந்து சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக என்ன செய்கிறாங்களாம் இந்த தைப்பொங்கல் கொண்டாடுறாங்க அந்த பாருங்கள் படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண் அடுப்பு வச்சு பானை வச்சு என்ன செய்கிறாங்க பொங்கல் வச்சு என்ன செய்கிறாங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க சரிங்களா அடுத்து இதுக்கடுத்து மூன்றாம் நாள் என்ன கொண்டாடுறாங்கன்னா மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல் இந்நாளில் உழவில் உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவற்றை அலங்கரித்து வணங்கி கொண்டாடுவர் அதாவது மூன்றாம் நாள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறாங்க மாட்டை வந்து நல்லா குளிப்பாட்டி அதை ரெடி பண்ணி அதுக்கு என்ன செய்வாங்க கொம்புக்கெல்லாம் பூ சுற்றி ஏன்னா புட்டு வச்சு எல்லாம் செஞ்சு என்ன செய்கிறாங்க கொண்டாடுறாங்க இதை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா விவசாயத்துக்கு எது உதவி செய்து விலங்கு அதாவது மாடு என்ன செய்யுது உதவி செய்யுது அதனால் என்ன செய்கிறாங்கோ மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறாங்கோ அடுத்து பாருங்கள் நான்காம் நாள் காணும் பொங்கல் உழவர் திருவிழா இந்நாளை உழவர்களுக்காக கொண்டாடப்படும் நாளாகும் இந்நாளில் மக்கள் உறவினர்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் கண்டு மகிழ்வர் கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்வர் அனைவரும் சேர்ந்து உணவு உண்டு மகிழ்வர் இது எல்லாம் யாருக்காக உழவர்களுக்காக அதாவது விவசாயம் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்காக கொண்டாடக்கூடிய திருநாள் சரிங்களா இதில் வந்து அவரவர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க ஒன்று போல் சேர்ந்து உட்காந்து என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்களாம் அடுத்து கீழே பாருங்கள் இனிப்பு பொங்கல் செய்ய தேவையான பொருட்களை குறியீடு செய்க இப்போ இனிப்பு பொங்கல் செய்ய எதெல்லாம் தேவை அரிசி தேவை வெல்லம் தேவை பால் தேவை பருப்பு தேவை முந்திரி தேவை இதெல்லாம் என்ன செய்யணும் நீங்கள் பென்சில் வச்சு டிக் பண்ணிக்கணும் சரிங்களா
அடுத்து பாருங்க, உள்ளூர் திருவிழாக்கள். வான்மதி தன் தாத்தாவுடன் ஊரில் நடக்கும் திருவிழாவை காண சென்றாள். இப்படங்களை உற்று நோக்கி அங்கு என்ன நடந்தது என்று அறிவோமா? வான்மதி குடை ராட்டினத்தின் குதிரையின் மீது அமர்ந்து சுற்றி மகிழ்ந்தாள். அதாவது நம்ம ஊரில் வந்து திருவிழா போட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய என்ன செய்வாங்க, ஊஞ்சல்லாம் என்ன செய்வாங்க, போட்டிருப்பாங்க அப்படி தானப்பா. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கோயில் முன்னாடி வந்து இந்த கரகாட்டம், புலியாட்டம் இதெல்லாம் என்ன செய்வாங்க, வச்சுருப்பாங்க. அடுத்து என்ன இருக்கும், நிறைய வளையல் கடை, பலூன் கடை, பொம்மை இதெல்லாம் என்ன செய்யும் இருக்கும். அந்தந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, திருவிழா எடுப்பாங்க. நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், அங்கே போய் நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம், ஊஞ்சல் ஆடுவோம், அப்புறம் என்ன செய்வோம், வேங்கி திங்கிறதுக்கு நிறைய சாமான் இருக்கும் அப்படி தானப்பா. அதாவது தின்பண்டங்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக என்ன செய்வோம், கொண்டாடுவோம். அதை அங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், அவள் அங்கு கரகாட்டம் புலியாட்டத்தை கண்டு ரசித்தாள். இது வந்து கிராமப்புறங்களில் நடக்கிற திருவிழாக்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி தலையில் கரகாட்டம் வச்சுட்டு புலி வேஷம் மாதிரி போட்டு என்ன செய்வாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க சரிங்களா. அடுத்து வந்து வளையல் கடை, பலூன் கடை, பொம்மை கடை இதெல்லாம் என்ன செய்வாங்க, நிறைய இருக்கும். நமக்கு பிடிச்ச பொருட்கள் நம்ம என்ன செய்யலாம், வாங்கிக்கிடலாம். அடுத்து இங்கே பாருங்கள், தேரில் உள்ள அமைப்புகளை பூர்த்தி செய்து அலங்கரித்து வண்ணமிடுவோமா? இதை வந்து பென்சில் வச்சு நீங்கள் என்ன செய்யணுமா, ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன செய்யணும், ஸ்கெட்சு கொடுத்து என்ன செய்யணுமா, வரையணுமா சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை இந்த கிளாஸில் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.